ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி பிரியாணி செய்யறது பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி தான் சிம்பிளான ரெசிபி தான், வீட்டில் நம்ம எல்லோரும் செய்யலாம். ஆனால் நான் செய்யப்போது எங்கள் அம்மா தான் செய்ய போகிறாங்க. இதெல்லாம் பட்டையாமா? இது நம்ம அது காய். ஓகே, இது பிரியாணி அழியாமா? சரி, பெரிய வெங்காயம் பிரிமா வேணும். அது வெங்காயம் நல்லா வந்துட்டு இருக்கு. தக்காளியாமா? ஓகே. நல்லா வாசனை வருது. மதியம் வேக வேணுமா? அது ஓகே. ஏம்மா, இது நல்லா வந்த பிறகு இதில் என்னம்மா பிரியாணி குழம்பு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிரும், அப்படியே இதாயிரும். ஓகே ஓகே. இது வந்து புதினாவாம்மா? ஃப்ரெஷ் புதினா. ஓகே, இப்பிரியாணி எவ்வளோ போகலாமா? அது புதினா தேவையான இதை பண்ணுறோமா? ஓகே. இதே மாதிரி கொத்தமல்லியாமா? இப்போ நம்ம சிக்கனாமா? ஓகே. இதை எத்தனை மணி நேரம் சிக்கனை மேரினேட் பண்ண? 3 மணி நேரம் ஆனே. ஓகே, இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதோ அப்படியே பிரியாணிக்கு அரிசியை தண்ணியை கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ அரிசி ஆக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம சிக்கன்லாம் போட்டாச்சு. இதை இப்போ வந்துட்டுருக்கு. ஒரு அரௌண்ட் 6 to 7 minutes இது நல்லா வந்துடும். பார்ப்போம் இது பிரியாணி எப்படி வருதுன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தோ நம்ம போட்ட சிக்கன் தோ 6 to 7 minutes இந்த சிக்கன் எல்லாம் வந்துருச்சு. நம்ம அடுத்து வந்து இப்போ இந்த மசாலா இந்த வெந்த கோழி மசாலாக்குள்ளே வந்து இப்போ சோறு போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கனில் வந்து சோறு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது பிரியாணி ஆன பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச பிரியாணி வந்து ரெடியாகிடுச்சு. சிக்கன் பிரியாணி
கொச்சி முட்டை அண்ட் ஆனியன் ரைத்தா. ஸோ எனக்கு வாசனையாக அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இதை அப்படி போய் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் போய் சாப்பிட போகிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.